instruments. இப்போ வந்து அல்ஜிப்ராவில் வந்து சில இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குரூப் எப்போ வந்து அப்ளின் குரூப்பு அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எப்படி வந்து சைக்கிள்கையா இல்லையா, அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, சென்ட்ரலில் வந்து மனப்படம் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் மனப்படம் பண்ணாதீங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதை நடத்துகிறேன். அதெல்லாம் ஹோமோமார்பிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு, நான் ஐசோமார்பிக் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ சைக்கிள் அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, சைக்கிளுக்கா இல்லையா ஆர் நாட் அப்படி கேட்கலாம். ஸோ நிறையா இதில் வேரியன்ஸ் இது இருக்குது. ஸோ ஆட்டோமார்பிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு வீடியோ நான் போடுறேன், இப்போ பாருங்கள். அல்ஜிப்ராவில் அபிலியன் குரூப் ஒரு இது வந்து எப்படி அபிலியன் குரூப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்போம். டு செக் அபிலியன் குரூப் ரைட்டா, சரி. ஸோ சில விஷயம் பேசிக்கான சில ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டு அப்புறம் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து ஒரு நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், உதாரணமாக பை ஆஃப் என் அப்படின்னு வச்சுப்போம். ஜென்ரல் ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா மட்டும் நான் வச்சுங்க, வேறு எதுவும் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சதில்ல. பை ஆஃப் பி அப்படி தெரிஞ்சு வச்சுங்க, பி மைனஸ் ஒன். அதில் பின்றது ப்ரைம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவது இதே பை ஆஃப் பி பவர் என். ஸோ பி பவர் என்ல வந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து பி பவர் என் மைனஸ் பி பவர் என் மைனஸ் ஒன். தேர்டு வந்து பை ஆஃப் எம் இன்ட்டு என். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பை ஆஃப் எம் இன்ட்டு பை ஆஃப் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ பை ஆஃப் எம் இதை பாருங்கள், பை ஆஃப் பினா பி மைனஸ் ஒன், அப்போ பை ஆஃப் எம்னா எம் மைனஸ் ஒன், அவ்வளோ பை ஆஃப் என்னா என் மைனஸ் ஒன். ஸோ இந்த மூணு இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க ரைட்டா. சரி, இப்போ வந்து ஒரு குரூப் வந்து அப்ளின் குரூப்பாக இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி போகணும்னு போகிறேங்க. ரைட், ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் இஸ் அப்ளியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனு ரிசல்ட், இந்த ரிசல்ட் வச்சு ஈஸியாக போடலாம். என்ன ரிசல்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்கு. ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி, ரெண்டு வேல்யூ ப்ராடக்ட் பண்ணுற போல இருக்குது அப்படியிட்டா. ஸோ இல்லை பின்றது ப்ரைம் வச்சுக்கலாம், அப்படின்னா வச்சுக்கலாம். இஸ் இது எப்படி அப்ளியன், போத் ஆர் ப்ரைம் இல்லை சொல்கிறேங்க, போத் ஆர் ப்ரைம். பியும் கியூ ரெண்டுமே அது போத் ஆர் ப்ரைம் அப்படி இருந்துச்சுன்னா இஸ் அபிலியன், இஸ் அபிலியன். இந்த ரிசல்ட் வச்சு இப்படி போடலாம், போத் ஆர் ப்ரைம் இருந்துச்சுன்னா அபிலியன் ரைட்டா. எப்போ அபிலியன்னா, இது வந்து முக்கியமாக இதான், இந்த கண்டிஷன் தான் முக்கியம். எப்போ இது அபிலியனாக இருக்குன்னா, இஃப் இந்த கண்டிஷன் பி லெஸ் தென் கியூ, ஃபஸ்ட்டு இது இருக்கணும், பி லெஸ் தென் கியூவாக இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, பி டஸ் நாட் டிவைடட் கியூ மைனஸ் ஒன். ஸோ பி வந்து டஸ் நாட் டிவைடட் கியூ மைனஸ் ஒன், தென் ஜி இஸ் அபிலியன். ஒரு சம் எடுத்து போட்டால் உங்களுக்கு நல்லா பக்காவது தெரிஞ்சிடும். இதே வந்து பி வந்து டிவைட் பண்ண முடியுது கியூ மைனஸ் ஒன்னா, தென் ஜி இஸ் நாட் அபிலியன். இதுதான் ஃபார்முலா. சொல்லுவோமா, ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னென்னா, ஷார்ட்டாக எப்படி போடுறோன்னா, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ, இதில் பியும் வந்து ப்ரைமு அப்படில் கியூன்றது ப்ரைம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இஃப் பி லெஸ் தென் கியூ இப்படி இருக்கணும். ஸோ பி வந்து சின்னது, கியூ பெருசாக இருக்குது ரைட்டா. இப்படி இருக்கும்போது பி டஸ் நாட் டிவைடட் கியூ மைனஸ் ஒன், டஸ் நாட் டிவைடட் இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஜி இஸ் அபிலியன். சப்போஸ் டிவைட் பண்ணுற போல இருந்துச்சுன்னா ஜி இஸ் நாட் அபிலியன். இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சுட்டு ஒரு கணக்கு போடலாம். ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம்,
இப்போது அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 15, இது அப்படின்னா இல்லையான்னு கேட்டிருக்கேன், ரைட்டா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 15, இது அப்படின்னா இல்லையா? ஓகேவா? சரி, செக் பண்ணலாமா? இப்போ வந்து நம்ம கண்டிஷன் சொல்லிட்டேன், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. ஸோ ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஸோ 3 × 5, ஸோ பி இன்ட்டு கியூனு 8ஆம், இல்லை பி இன்ட்டு 3, கியூன்றது 5. ஸோ கண்டிஷன் படி ஃபஸ்ட்டுனாவது பி லெசன் கியூ, கரெக்டாக வருதா? அப்போ பி லெசன் 5. ஸோ இந்த கண்டிஷன் ரைட்டாக வருது, ரைட்? இதில் முக்கியமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த டேவிட் ஆகுதா இல்லையா, அப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிச்ச பட்சத்தில் ஸோ அப்போ இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? பி டஸ் நாட் டிவைட் கியூ மைனஸ் 1. டேவிட் பண்ணதா பண்ணலையான்னு பாருங்கள். பியோட வேலையினா 3, ரைட்டா? டிவைடட் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். டிவைடட் பை கியூ மைனஸ் 1, கியூன்றது 5 மைனஸ் 1 ஈக்குவல்ன்றது 3 டிவைடட் 4. பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ 3 டஸ் நாட் டிவைடட் 4, தட் இஸ் என்ன சொன்னால் இது பி டஸ் நாட் டிவைடட் கியூ மைனஸ் 1. ஸோ டிவைட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லிடலாம் ஜி இஸ் அபிலியன் சொல்லிடலாம். ஓகேவா? திரும்பி சொல்லாமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் வந்து ஒரு இதை எப்படி வந்து அப்லின் குரூப்பாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மொத்தம் ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி இன்டி கியூ டைப் வரும்போது இது பி இந்த கண்டிஷன் குறிச்சிருக்கணும், பி லெசன் கியூ அப்படின்னு வரும், ரைட்டா? பி லெசன் கியூன்றது பெருசாக இருக்கணும். ஸோ அதே போல் இருக்குது. இது வந்து டேவிட் பண்ணி பார்க்குறோம். டேவிட் பண்ணி பார்த்தா டேவிட் பண்ண முடியலனா ஜி இஸ் அபிலியன், டேவிட் பண்ண முடிச்சுன்னா ஜி இஸ் நாட் அபிலியன், ரைட்டா? ஸோ இந்த ரிசல்ட் வச்சு போட்டால் கற்றுங்க. ஸோ 100 சம் போட்டால் உங்களுக்கு தெளிவாக அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஒரு ரிசல்ட் வச்சு நம்ம எப்படி கணக்கு பண்ணணும், ஒரு ஒரு ரிசல்ட்டுக்கு ஒரு சம் போட்டிங்கன்னா எப்படி குவெஸ்சன் கேட்டாலும் தெரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, ரெண்டாவது ரிசல்ட்டு வந்து ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் இஸ் அபிலியன். குரூப் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கேட்பாங்க, வச்சு கணக்கு கேட்பாங்க. த குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர், அதில் பீன்றது ப்ரைம், ரைட்டா? இஸ் அபிலியன். எக்ஸாம்பிள், 3 ஸ்கொயர், 3ன்றது ப்ரைமா? ஸோ இது என்ன சொல்லலாம், நம்ம அபிலியன் சொல்லிடலாம். 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9ஆ? ஸோ இதை வந்து என்னெல்லாம் அபிலியன் சொல்லிடலாம். இது ஒரு கண்டிஷன், ஓகேவா? ஸோ இதே போல் வந்து ஒரு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். எவரி சைக்கிள் குரூப் இஸ் அபிலியன், ரைட்டா? சரி, இல்லை இன்னொரு கணக்கு வரும்போது கணக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துறேன். இது வச்சு சம்பது அது தேர்டு. இதுக்கு அந்த அபிலியனா இல்லையான்னு செக் பண்ணுறது இந்த 3 ஃபார்ம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு ரொம்ப கணக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னன்னா, இதோ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். போனதில் பி கியூன்னு எடுத்தோம், இப்போ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். இந்த கண்டிஷனில் வரும்போது பி அண்ட் கியூ ஆர் ப்ரைமாக இருக்கணும். இதில் முக்கியமானது என்னென்னா, கியூ டஸ் நாட் டிவைடட் பி ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி வந்துட்டு, அதே போல் பி டஸ் நாட் டிவைடட் கியூ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஜி என்ன சொல்லிடலாம், ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் சைக்ளிக் அண்ட் அபிலியன் சொல்லிடலாம். சைக்ளிக் அண்டு அபிலியன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொன்னேன், பி ஸ்கொயர் சொன்னேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், பி ஸ்கொயர் பற்றி சொன்னேன், ஆர்டர் ஆஃப் ஜி. ரெண்டாவது நான் சொன்னேன், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூன்னு சொன்னேன். 3ஆ நான் சொன்னேன், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர், ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன கண்டிஷனு, ப்ரைம் ஆர்டர் வந்து என்ன, ஆர்டர் பி ஸ்கொயர்னாலே என்ன சொன்னேன் உங்களுக்கு, அபிலியன் சொல்லிட்டேன். இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், நாட் ஈக்குவல் டுன்னு வரும்போது அது அபிலியன், ஈக்குவல் டுன்னு வர டிவைட் பண்ண முடியலன்னா அது அபிலியன், டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா அது என்ன, நாட் அபிலியன் இல்லையா? அதே போல் இதே தான், ரெண்டுமே டிவைட் பண்ண முடியலன்னா அது ஃபுட்டு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க.
அது சைக்கிளிக் அண்ட் அபிலியன். ஸோ முக்கியமான ரிசல்ட்டு ரைட்டா. ஸோ இது வரைக்கும் எத்தனை ரிசல்ட்டு, மூணு ரிசல்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ அபிலியன் குரூப்புன்றது இது தான், மொத்தம் ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம ரிசல்ட் வச்சு அது அபிலியன் குரூப்பாக இல்லையா கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டா. சரி, அடுத்தது எவரி சைக்கிள் குரூப் இஸ் அபிலியன் ரைட்டா. ஃபோர்த்தவங்க எவரி சைக்கிளிங் குரூப் இஸ் அபிலியன் ரைட்டா. ஸோ எவரி சைக்கிள் குரூப் இஸ் அபிலியன் ஓகேவா, அது நல்லா பார்த்துங்க. பட் வந்து கன்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ, மாற்றி போட்டால் பண்ண முடியாது. அபிலியன் குரூப்ன்றது சைக்கிளிங் சொல்ல முடியாது ரைட்டா. கன்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூ. அடுத்தது ஃபிஃப்த்து, சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போட்டோம். சப்போஸ் வந்து சம் வரப்போல வந்துச்சுன்னா அது போட்டு கட்டுருவோம். ஸோ இப்போ பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நல்லா புரியும் ரைட்டா. அடுத்தது எவரி குரூப் ஆஃப் ஃப்ரேம் ஆர்டர் இஸ், எவரி குரூப் ஆஃப் ஃப்ரேம் ஆர்டர் இஸ் என்னன்னா சைக்கிளிக் அண்ட் அபிலியன், சைக்கிளிக் அண்ட் அபிலியன். ஸோ இதுதான் க்வெஸ்சன் கேட்பாங்க, எவரி குரூப் ஆஃப் ஃப்ரேம் ஆர்டர் இஸ் சைக்கிளிக் அண்ட் என்னது அபிலியன். ஸோ ரைட்டா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா, எக்ஸாம்பிள் என்னது இசட் 7 ப்ரைம் ஆர்டரா, இப்போ இசட் 9 ப்ரைம் ஆர்டரா இல்லை சொல்லியா. ஸோ இசட் 7 இசட் 5 ஸோ இது எவ்வளோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், ப்ரைம் ஆர்டர். ப்ரைம் ஆர்டரில் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம், சைக்கிளிங் அண்ட் டபிளியன். அப்போ இதே போல் சம் கொடுத்தனா சைக்கிளிங் அண்ட் டபிளியன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது முக்கியமாக இருந்து அதாவது என்ன சொல்லுதுங்கன்னா, இசட் என் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 1 எலிமெண்ட், அது ஆர்டர்னாக இருக்கும் 2 இருக்கும் ரைட்டா. கண்டிப்பாக இசட் எம் வச்சுப்போம், ஹேஸ் எக்ஸாக்ட்லி 1 எலிமெண்ட் இருக்கும், அது கண்டிப்பாக என்ன இருக்கும், ஆஃப் ஆர்டர் 2 ரைட்டா. வென் எப்போ இருக்குன்னா எம்ன்றது ஈவனாக இருக்கும்போது ரெண்டு. இதே வந்து செட் எம் ஹேஸ் நோ எலமெண்ட் ரைட்டா, எப்போனா நோ எலமெண்ட், இது 1 எலமெண்ட்னா ஆர்டர் 2. ஸோ நோ எலமெண்ட்னா எம்ன்றது ஆர்டர் இருக்கும்போது, நோ எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ ஏன்னா வென் எம் ஈக்குவல் டு ஆடாக இருக்கும்போது ஆர்டர் 2ன்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நோ எலமெண்ட்டு, அதான் ரிசல்ட்டு, முக்கியமான ரிசல்ட் இதெல்லாம் ரைட்டா. ஸோ அபிலியன் குரூப்பில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்தேங்க. அடுத்தது எவரி குரூப் ஆஃப் ஆர்டர் 4 இஸ் அபிலியன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவரி குரூப் ஆஃப் ஆர்டர் 4 இஸ் அபிலியன். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா எவரி குரூப் ஆஃப் ஆர்டர் லெஸ் தென் 6 இஸ் அபிலியன். இது தெரிஞ்சால் எழுதி இதெல்லாம் எழுதிடலாம். எவரி குரூப் ஆஃப் ஆர்டர் லெஸ் தென் 6 அதாவது 1 to 5 இருக்கும்போது என்ன சொல்லிடலாம், அபிலியன் சொல்லிடலாம் ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து அபிலியன் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட்டா. சரி, ஸோ இதே மாடலில் குவஷ்சன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராப்ளம் வந்தால் ஒரு குரூப் வந்து எப்படி அபிலியன் குரூப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது இந்த ரிசல்ட்லாம் உங்களுக்கு நல்லா படித்து வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட்டா. 7 பாயிண்ட்ஸ் ஆச்சா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொண்டு வருவோம். இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் எல்லாத்தையும் கண்டதெல்லாம் படிக்கலாம், கொடுக்குறது மட்டும் படிக்கிறது தான் வரும், வேறு எதுவுமே படிக்க தேவை இல்லை. ஸோ இதுதான் மொத்தமே இருக்குது அதில். அடுத்து வந்து 8th வந்து
இஸ் ப்ரைம், ஜி இஸ் ப்ரைம் அண்டு பி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஜி, தே ப்ரைம் அண்டு பி டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜி. தென் ஜி ஹேஸ் மினிமம் பி மைனஸ் ஒன் எலமெண்ட் இருக்கும். தென் ஜி ஹேஸ் இல்லை டிஆர் பிளேக்கட் விஷன் மினிமம் பி மைனஸ் ஒன் எலமெண்ட் ஆர்டர் ஆஃப் ஜியில் இருக்கும். ரைட்டா, எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் பி, இதில் முக்கியமான ரிசல்ட்டு. அடுத்தது அடுத்தது வந்து, இஃப் ஜி இஸ் சைக்கிளிக் குரூப் ஆர்டர் என் அண்ட் எம் பை என், தென் இஃப் ஜி இஸ் சைக்கிளிக் குரூப் ஆர்டர் ஆஃப் ஆர்டர் என் ஆஃப் ஆர்டர் என் அண்டு எம் பை என், ஓகேவா. தென் ஜி ஹேஸ், ஜின்றது எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட்லி பை ஆஃப் எலமெண்ட் ஆஃப் என், எக்ஸாக்ட்லி பை ஆஃப் எம், பை ஆஃப் எம் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் எம், எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் எம். ஸோ இந்த ரிசல்ட்லாம் நல்லா பார்த்துங்க, எல்லாமே முக்கியமான இம்பார்ட்டன் ரிசல்ட்ஸு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரு குரூப்புன்றது எப்போ அப்படின் குரூப்பு இல்லையான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. சம்மு கேட்டாலும் எப்படி போடணும் அப்படின்றது கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டா, சரி. இப்போ உதாரணமாக வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கனா, ஆயிலர் ஃபங்க்ஷன் ஒன் ஃபார்முலா உங்களுக்கு, சப்போஸ் உடைய ஆர்டர் உங்களுக்கு என்னென்னு கேட்பாங்க. ரைட்டா, பையா பின்னாலு சிஒன். ரைட்டா, ரைட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் சப் குரூப் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஆர்டர் ஆஃப் ஒன் குரூப் கண்டுபிடிக்கிறது எப்படி. ஸோ எல்லாமே ஒரு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எல்லா வீடியோவும் மொத்தமாக போட முடியாது. இந்த ஜென்ரலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு நான் மூணு ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன், அதை நல்லா பாருங்கள். ஸோ அடுத்து சைக்கிளிக்காக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அப்லியன் குரூப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு, ரொம்ப ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, முன்னாடி ஒரு மூணு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 12, இதுக்குள்ளே வச்சு நம்ம ஈஸியாக ஒரு குரூப்பை அப்லியன் குரூப்பாக இல்லையா கண்டுபிடிச்சிடலாம். ஃபாலோ பண்ணுங்கள்.